ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இப்படி ஒரு எல்இடி லைட் எப்படி நம்ம செய்கிறங்கிறது தான் நம்ம இப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ வந்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு யூஸ் பண்ணுற பவர் பேங்காக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அதாவது ஃபுல் 100% யூஸ் ஆகாத பவர் பேங்க் அடிக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் நல்ல பவர் பேங்க்லையும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு 70% 50% ஒர்க் ஆகிற பவர் பேங்க் இருந்தாலே போதும், நீங்கள் அதில் செய்யலாம். ஆனால் நான் இதில் பவர் பேங்க் எடுத்துருக்கேன், அதில் பேட்டரியும் எடுத்திருக்கேன், அதில் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வேறு போர்டு எடுத்திருக்கேன், சிப் போர்டு. இதில் பாருங்கள், 3 எல்இடி ஸ்ட்ரிப் காட்டுறேன். அது மாதிரி நான் இதில் 5 கொடுத்துருவேன், 5 ஸ்ட்ரிப் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதை எப்படி நம்ம செய்யலாம்ங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், டெமோ ஒன்று காட்டுறேன். பாருங்கள், இதில் நான் இது என்னுடைய தேவைக்காக நான் ரெடி பண்ணி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் ஒரு 5 ஆம்பியர் பேட்டரி இருக்குது, 3.7 வோல்டேஜ். நம்ம பாவிக்கக்கூடிய போர்டும் அது தான், அதாவது 3.7 வோல்டேஜில் ஒர்க் ஆகும், இன்புட் ஆகும், அவுட்புட் 5 வோல்டேஜ் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் மற்ற போர்ட்லேயும் நீங்கள் செய்யலாம், அதாவது சார்ஜிங் போர்ட்லேயும் நீங்கள் செய்யலாம். அந்த சார்ஜர் பின்லேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கணும், அதுதான் மெயின். அதில் சுவிட்ச் போட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அப்படியும் ஒரே சிங்கிள், அதாவது சிங்கிள் பிரைட்னஸில் இருக்கும், அதாவது நார்மல் ஹை ப்ரெஸ் ஹை பிரைட்னஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம லோ மீடியம் ஹை வராது. இதில் இந்த போர்டில் எப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பட்டன் நீக்கி, அதில் பட்டன் மூலம் லோ மீடியம் ஹை அப்படி கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீப்பை வச்சு தான் பாருங்கள், இந்த எல்இடி ஸ்ட்ரீப்பை வச்சு நான் செய்ய போகிறேன். இது எல்இடி ஸ்ட்ரீப் நான் மோடிஃபை எடுக்க போகிறேன். இது அதாவது இது ஒரு 220-240 வோல்டேஜ் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ரீப் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது சீரீஸில் லைட் எல்இடி லைன் கொடுத்துருக்காங்க, ட்ரெசிஸ்டர் போட்டு. ஆனால் நான் இதை பர்லர் கனெக்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு எல்இடியை, இப்போ 3 எல்இடி இருக்குது ஒரு லைனில், அதில் 2 எல்இடியை விட்டுட்டு ஒரு எல்இடியை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அதாவது எடுத்துட்டு திரும்ப அதில் லைன் கொடுக்குறதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி 3 எல்இடியை 2 எல்இடியாக சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்இடியை நான் கலட்டுறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் சோலரிங் ஆயனில் வச்சு நீங்கள் சிம்பிளாக ட்வீசரை வச்சு நீங்கள் கலட்டிக்கொள்ள முடியும் ஈஸியாக. மற்றபடி கத்திரிக்கோலை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் சரிதான் அந்த ஸ்ட்ரீப்பை. அதுக்கப்புறம் நான் அந்த இதில் அதாவது பவர் பேங்கில் பாடி இருக்குது தான், அது மெட்டல் அலுமினியம் பாடி தான் அது. அந்த பாடியில் நான் ஒரு டபுள் டைப் டேப் கொடுத்துட்டு அதில் நான் ஸ்ட்ரீப்பை அதில் ஒட்டி விடுவேன். ஒட்டிட்டு நான் அதுக்கு லைன் எல்லாம் செட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்ட்ரீப்பையிலே எல்இடியை கலட்டிவிட்டு நான் அதுக்கப்புறம் அதில் சின்ன கொப்பர் கம்பி வச்சு நான் லைன் எல்லாம் சோல்டரிங் ஆயினை வச்சு சோல்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் இதில் இது ஒட்டுவேன், அதாவது இதில் பாடியில் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்களும் உங்கள்ட இருந்தால் இதே மாதிரி பவர் பேங்க் இருந்தால் நீங்கள் செட் பண்ணலாம், உங்கள் பிரச்சனை இல்லை. 5 வோல்டேஜுக்குரிய மாதிரி நீங்கள் எல்இடியை செட் பண்ணணும், அதுதான் இது. பாருங்கள், நான் இந்த ஸ்ட்ரீப்பை கலட்டி எடுத்துட்டேன். இது ஒரு ரப்பர் கவரில் வச்சிருக்கேன், சிலிக்கான் கவரில், அதாவது இது வாட்டர் ப்ரூஃப் காவண்டி அந்த மாதிரி செய்திருக்காங்க, வெளியில் யூஸ் பண்ணக்கூடியது. இது 240 வோல்டேஜில் வேலை செய்கிறது. இந்த மாதிரி நான் இதில் டபுளில் போட்டு 5 ஸ்ட்ரிப் நான் வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எம்டி எல்இடி எப்படி நம்ம இதிலிருந்து அந்த ஸ்ட்ரீப்பிலேருந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு டெமோவில் காட்டுறேன். பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் சோல்டரிங் ஆயின் நல்லா சூடாயினதுக்கப்புறம் நீங்கள் அதில் வச்சிங்கன்னு சொன்னால் மேலே இந்த பின்புறமாக வச்சிங்கன்னு சொன்னால் மேலே நீங்கள் ட்யூசரால் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியோ உங்களுக்கு கலண்டு வந்துடும். இது அதாவது இது லேட் உருகி கலண்டு வந்துடும். பாருங்கள் நான் எப்படி ஈஸியாக கலட்டுறேன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கலட்டிட்டு அதில் லைனை நான் கட் பண்ணேன், அதாவது எனக்கு எனக்கு கிடைச்ச ஸ்ட்ரீப்பை வச்சு தான் நான் செய்திருக்கேன். நான் இதுக்குன்னு மோடிஃபை பண்ணலை, எனக்கு கிடைச்சதை வச்சு நான் அப்படியே இதுக்கு நம்ம எனக்கு எத்தனை வோல்டேஜுக்கு தேவையோ அத்தனை வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் மோடிஃபை பண்ணிக்கேன். இதுக்கு ஒரு ரெசிஸ்டர் ஒன்றுமே நான் யூஸ் பண்ணலை, சிம்பிளாக நான் 2 எல்இடி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக நார்மலாக நீங்கள் இந்த எல்இடி சைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 வோல்டேஜ் ஒரு எல்இடி எடுக்கும். 2 எல்இடி நீங்கள் சீரீஸாக ஜாயின் பண்ணும்போது 5 வோல்டேஜ் எடுக்கும். நான் பாருங்கள், அதை நான் கட் பண்ணேன், சைடை கட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு லைன் வரப்போகுது, சென்ட்ரலில் ஒரு லைன் நான் ப்ளஸ் மைனஸ் நான் அதில் கொடுப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எல்இடியை நான் லைன் கொடுக்க போகிறேன், அதாவது இதில் கொப்பர் கம்பியை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு
லெட்டை வச்சு நான் ஜாயின் சோல்டர் பண்ணுறேன். சோல்டர் பண்ணிட்டு அப்புறமா நான் சின்ன கம்பி எடுத்து, அதாவது நம்ம ஒயரில் உள்ள சின்ன ஒயர் எடுத்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே லைனை பரலல் கனெக்ஷனை நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் அந்த சிம்பிளாக ஒரு ஒன்று சிங்கிளில் நான் உங்களுக்கு செஞ்சுட்டுருக்கேன். அதை நான் இந்த, அதாவது இந்த பேட்டரியில் நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இல்லை ஆன் பண்ணி பார்த்தா இதெல்லாம் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், இப்படி தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், சிம்பிளில் நான் ஆன் பண்ணி பார்க்கேன், இது சூட்டபுள் ஆகிட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு. அதன் காரணமாக இப்போ நான் இதில் 5 பீஸ் செய்ய போகிறேன். பாருங்கள், நான் 5 செய்துட்டேன், 5 பீஸ் செய்துட்டு நான் வீடியோவில் நான் காட்டல எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றை செய்து தான் காட்டியிருக்கேன். மற்றதெல்லாம் செய்து எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 ஸ்ட்ரீப், அதாவது 3 எல்இடி வந்ததை 2 எல்இடியாக மாற்றிட்டு அதில் லைன் எடுத்துகிட்டு. பாருங்கள், இதில் டபுள் டைப் டேப், இது இதை நான் இது இதில், அதாவது இதில் மெட்டலில் ஒட்டிட்டு வச்சு இதில் வச்சு ஸ்ட்ரீப்பை நான் ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் ஸ்ட்ரீப்பை ஒட்டுறேன். இது டபுள் டைப் டேப்பு போட்டுவிட்டேன். நான் போட்டு நான் கரெக்டாக எடுத்துட்டேன் அதில் கவரை. இப்போ இதை ஸ்ட்ரீப்பை 5 நான் ஒட்ட போகிறேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நான் ஒட்டிட்டேன், செகண்டு ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒட்டும் போது சரியாக கரெக்டாக வச்சு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாத மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. என்ன ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. என்ன அது அந்த ஒட்டுற நம்ம ஸ்ட்ரீப்பு ஃபுல்லாக கொப்பரானது, அதனால் சொல்கிறேன். ஸ்ட்ரிப் ஒட்டி முடிஞ்சது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டு, இது இதுக்குரிய சூட்டபுளான போர்டு இல்லை, இது வேறு தொண்டிலிருந்து நான் கலட்டினது. பாருங்கள், அதில் ஒரு பட்டனும் இருந்தது. அந்த பட்டனை நான் எடுத்து நான் அந்த கார்னரில் வச்சுருக்கேன். கார்னரில் அந்த பட்டனை சிலிக்கன் வச்சு நான் செட் பண்ணிவிட்டு, அதாவது ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிற மாதிரி, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி செய்துட்டு இந்த போர்டை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 சென்ட்ரி அந்த மாதிரி இருக்கும், வெளியில் வரும், அவ்வளோதான். இதில் இது போர்டில் அந்த கொஞ்சம் காட்டுறது, வெளியில் காட்டுறது அவ்வளோதான் இருக்கு. மற்றதெல்லாம் உள்ளே போயிடும். என்ன சொன்னால் இதுக்கு சூட்டபுளான போர்டு இல்லை தானே, அதால் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நான் இதை ரெடி பண்ணுவேன். இதை ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் அந்த எல்இடி ஸ்ட்ரீப்புக்கு கனெக்ஷனை இதில் கொடுப்பேன். பாருங்கள், நான் இந்த கொடுத்துருக்கேன், இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லைனெல்லாம் நான் இதில் கொடுத்து இதில் டேபிள்லாம் இன்சுலேஷன் டேபிள்லாம் வச்சு நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இது ஒர்க் ஆகுது. இதை நான் இப்போ ஃபைனலாக நான் பேட்டரியோட இணைச்சி எப்படி நம்ம இதில் எப்படி பவர் இருக்குங்கிறத நம்ம
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இதில் அவுட் சைட் கனெக்ஷனும் உள்ளேருந்து நான் வெளியாக்கிட்டேன். இதில் கொப்பர் கம்பியில் நான் கொடுத்துட்டேன், கோயில் வெயிண்டிங் கம்பி. அந்த கம்பி தான் நான் கொஞ்சம் நல்ல மெயின் சொன்னால் சின்னதாகவும் இன்சுலேஷன் மிகிறது. அதால் இது கொடுத்துட்டோம்னு சொன்னால் இதிலேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க, எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத. நீங்கள் இந்த ஸ்ட்ரீப்பையும் எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் நான் அதுக்கு டேப் இன்சுலேஷன் டேப் இருக்கேன் போடுறேன் என்று சொன்னால் இந்த மெட்டல் பொடியோட ஷோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு போர்டு. இந்த போர்டு மூலம் நீங்கள் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் இது ஒரு 3.5 வோல்ட் சார்ஜர் மூலம் நீங்கள் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர் மூலம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட வீட்டுகள்லேயும் நீங்கள் பவர் பேங்க்கு பழுதடைந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பேட்டரி பழுதடைந்திருந்தால் நீங்கள் ஒரு பேட்டரி மொபைல் பேட்டரியை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி போடலாம். அதாவது சின்ன பேட்டரிக்கு தானே நீங்கள் ஒரு சாம்சங் பழைய மாடல் பேட்டரியெல்லாம் நீங்கள் இந்த பவர் பேங்க்குள்ளே உள்ள நீங்கள் செட் பண்ண முடியும். அது அந்த வீடியோவெல்லாம் நான் போட்டிருக்கேன். நான் எல்இடி லைட் எப்படி பேட்டரி சேஞ்ச் பண்ணுறேங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதுக்கு பெயில் முந்திய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபைனலாக நான் இதில் எல்இடிக்குரிய சப்ளை நான் இதுக்குரிய கனெக்ஷனை இப்போ கொடுத்துட்ருக்கேன். எல்இடி இனி அடுத்தது ஒர்க் ஆக போகுது பாருங்கள். இப்போ ப்ளஸ் மைனஸ் அதோட வயரை நான் கொப்பர் வயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நான் இதில் டேப் கொஞ்சம் இன்சுலேஷன் டேப் சுற்றுவேன். ஏன்னு சொன்னால் அது ஷார்ட் ஆகாமலுக்கு இருக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முடிஞ்சது. இப்போ இனி ஆன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். பாருங்கள், ஈஸியாக நம்ம கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாக்கெட்டில் நம்ம போட்டோம்னு சொன்னால் ஈஸியாக போகலாம், எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் 3 லோ மீடியம் ஹை 3 டைப் உள்ள பவர் இருக்குது. பிரைட்னஸ் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதில் பவரை பாருங்கள் எவ்வளோ பவர் ஆகிக்கும். நான் என்னுடைய ரூமுக்குள்ளே நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி பவரை ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். நான் என்னுடைய ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன், பார்க்கலாம் நீங்கள். சிம்பிளாக செய்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க தேங்க்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கு என்னுடைய ரூமுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.